Blacksheep Go அன்பர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு பெட் டாக் ஷோ. திஸ் இஸ் மிராஜ். இன்னைக்கு வந்து எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, பெட் டாக் ஷோக்காக வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய சென்ட்ராயன் பாளையம் பாத்தீங்கன்னா ஆல்மைட்டி அனிமல் சாங்சுரிக்கு வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் என்னென்ன அனிமல்ஸ் இருக்காங்கன்னு பாத்துக்கலாம், அவங்களோட டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு டிஃப்ரெண்டான பிளேஸ் கொடுப்போம். இந்த சாங்சுரியை மெயின்டைன் பண்ணக்கூடிய சாய்விக்னேஸ் தான் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிருக்காரு இந்த பெட்டாக் ஷோல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பெட்ஸை வந்து உங்களுக்கு பிடிக்குங்கிறத விட இவ்வளோ பெட்ஸை எப்படி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க இவங்களை? ஃபஸ்ட்டு உங்களை பற்றி ஒரு டிராஃப்ட் கொடுத்துருங்க பிரதர். ஓகே, ஷோர் பிரதர், டெஃபினெட்லி. ஸோ ஆக்சுவலாக எனக்கு இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து அனிமல்ஸ் அப்படின்னா பிடிக்கும். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா வந்து எனக்கு நான் என்னோடய வீட்டில் நான் பிறந்ததுலேருந்து என்னோடய பேரண்ட்ஸ் வந்து ஒரு டாக் வச்சுருந்தாங்க, பைரவா அப்படின்னு சொல்லி ஒரு டாக் வச்சுருந்தாங்க. ஸோ அவன் தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்த கம்பேரியன் அனிமல். ஸோ எனக்கு அவன் எனக்கு சின்ன வயசில் தெரியும், பட் எனக்கு வந்து ஒரு 4-5 இயர்ஸாக இருக்கும்போது அவன் ஆக்சுவலாக இறந்துட்டான். அவனுக்கு கேன்சர் இருந்துச்சு, அதனால இறந்துட்டான். ஆனால் அதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலியில் எதுவுமே எந்த விதமான கம்பேனியன் அனிமலோ எதுவுமே அவங்க வந்து அடாப்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஏன்னா அவனை வந்து இழந்ததே ஒரு பெரிய லாஸாக இருக்குது, திரும்ப இன்னொரு ஒரு லாஸ் இது பண்ண முடியாது அப்படிங்கிறனால அவங்க எதுவும் இது பண்ணல. ஸோ அதனால் வந்து என்னோடய பேரண்ட்ஸ் என்ன என்கரேஜ் பண்ணாங்கன்னா, மற்றபடி வெளியில் இருக்கிற ஸ்ட்ரே டாக்ஸ்க்கு அந்த மாதிரி எல்லா டாக்ஸ்க்கும் நீ ஃபீட் பண்ணு அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அதை நான் சின்ன வயசுலேருந்து அப்படி நான் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த 2015 ஃப்ளட்டு, சென்னை ஃப்ளட்டு வந்துச்சு. ஸோ சென்னை ஃப்ளட்டு வரும்போது நான் நிறைய அனிமல்ஸ் நான் டைரெக்டாக அஃபெக்ட் ஆகிருக்கிறது பார்த்தேன். நிறைய டாக்ஸாக இருக்கட்டும், பேர்ட்ஸ் நிறைய நான் அஃபெக்ட் ஆகிருக்கிறது பார்த்தேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தேன்னா, ஒரு 2 பப்பீஸ் வந்தாங்க, கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, வாட்டர் லெவல் அப்படி இன்க்ரீஸ் ஆச்சு. இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த 2 பப்பீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் அப்படி தண்ணியில் அப்படி முங்கிட்டு இருந்துச்சு. அது எனக்கு பார்த்தும் எதுவும் பண்ணாமல் என்னால் இருக்க முடியல. ஸோ அதனால் நான் அதை ரெஸ்க்யூ பண்ணி நான் வீட்டுக்கு கொண்டு வந்தேன். ஸோ அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ரெஸ்க்யூ நான் சென்னை ஃப்ளட்டில் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் எப்போ நான் ரோட்டில் நான் இந்த மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறேனோ, இன்ஜூர்டாக இருக்கிற அனிமல்ஸ், சிக்காக இருக்கிற அனிமல்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறனோ, அதை ஃபுல்லாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரெஸ்க்யூ பண்ணி டாக்டர் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் என்னோடய வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றது, அதுக்கப்புறம் சில அனிமல்ஸ் அடாப்ஷனுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்குறது, அண்ட் சில அனிமல்ஸ் அடாப்ட் ஆகலை அப்படின்னா அவங்க என்னோடய வீட்டிலே தான் ஸ்டே ஆயிடுவாங்க. ஸோ இப்படி தான் கொஞ்ச நாள் இப்படி போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பண்ணுற ரெஸ்க்யூ ஒர்க் பற்றி நிறைய பேருக்கு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு, காண்டாக்ட்ஸ்க்கு, எல்லாருக்குமே சோஷியல் மீடியாவிலாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஏதாவது ரோட்டில் பார்த்தாலும் அந்த மாதிரி எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படியே கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரெஸ்க்யூ பண்ணுற அமௌண்ட், நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் வந்து ஜாஸ்தியாகிருச்சு. இந்த சாங்சுரி வந்து எப்போ பில்ட் ஆச்சு, எப்படி பில்ட் ஆச்சு, இதுக்கான ஸ்டோரி இருக்கும்ல, அதை பற்றி சின்னதாக? ஆமாம், ஷோர் பிரதர். இந்த சாங்சுரி ஆக்சுவலாக 2019 தான் இது ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணுது. இது ஸ்டார்ட் பண்ணதுக்கு உண்டான ப்ரைமரி ரீசன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட் 1 பாயிண்ட் வந்து எங்களோட வீட்டில் வந்து மோர் தென் 20 டாக்ஸ்க்கு மேலே இருந்துச்சு, எல்லாமே ரெஸ்க்யூ. ஸோ அதனால நிறைய ஹவுஸ் ஓனர்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து நினச்சேன், இந்த மாதிரி அனிமல்ஸ்க்குன்னு சொல்லி வந்து ஒரு தனி ஒரு பிளேஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நிறைய அனிமல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண முடியும், இன்னும் நிறைய பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. அதுக்கப்புறம் அது எப்படி நான் அந்த ட்ரீமை ரியலைஸ் பண்ணுறது அப்படின்னு நான் ஒர்க் அவுட் நான் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தான் ஃபார்ச்சுனேட்லி வந்து அவர் ஒரு அனிமல் லவர் தான், தோ ஹீ இஸ் நோ மோர் நோ, பட் சிவமணி சார் வந்து இந்த லேண்ட் அவர் வந்து சொன்னார், என்கிட்ட இந்த லேண்ட் இருக்குது, ஐ வில் டொனேட் திஸ் லேண்ட், ஸோ யூ கேன் யூஸ் இட் ஃபார் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி ஹீ டொனேட்டட் திஸ் லேண்ட். ஸோ என்னோடய பேரண்ட்ஸ் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த நேட்டிவ்ல அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து சேல் பண்ணிட்டாங்க. சேல் பண்ணிட்டு அதில் இருக்கிற ஃபண்ட்ஸ் வச்சு தான் ஃபஸ்ட்டு பேசிக்காக அந்த சாங்சுரி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நம்ம சாங்சுரிலேயே இருக்கக்கூடிய ஒரு பெட்டோட வந்து ஒரு ஸ்டோரி இருக்குல்ல, மறக்க முடியாத ஸ்டோரி, அவங்க வந்த ஸ்டோரியாக இருக்கட்டும், அவங்க இப்போ இருக்கிற ஸ்டோரியாக இருக்கட்டும்னா, அவங்க யாரு? இதில் அந்த ஒரு பெட் அப்படின்னு சொல்கிறதோட வந்து எனக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொரு அனிமல்ஸுமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர், ஒவ்வொருத்தரும் ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர், நீங்கள் கொஞ்சம் நேரம் அப்சர்வ் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஸோ அவங்க எல்லாருக்கு பின்னாடியுமே ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குது. எனக்கு அதில் எது வந்து மோஸ்ட் எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஸ்டோரி அப்படின்னு எனக்கு
ஹார்ட் பீட் பண்ணுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் வந்து ஒவ்வொருத்தர் பின்னாடியுமே ஒவ்வொரு அவங்களுக்கு சில பேரோட பின்னாடி அவங்க ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள அவங்களோட எவ்வளோ எவ்வளோ அப்யூஸ்க்கு போயிருக்காங்க, எவ்வளோ அப்யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க, அந்த மாதிரி சேட் ஸ்டோரிஸும் இருக்குது. எல்லாமே ஒரு மிக்ஸ்டு ஸ்டோரிஸ் ஒவ்வொருத்தர் பின்னாடி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அன் டைம்லலாம் வந்து இந்த மாதிரி ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கால்ஸ் வரும், அந்த டைமில் உங்களுக்கு என்ன தோணும்? திடீர்னு ஒரு 2 மணிக்கு கால் வருது, திடீர்னு எஞ்சி போகணும் அப்படின்னு சிலர் வந்து சோம்பேறி படுத்துட்டு படுத்துருவாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலாக உங்களோட டெய்லி ரொட்டீன் லைஃப் என்ன அப்படிங்கிறது ஒரு ப்ரீஃப் பண்ணுங்களேன். இப்போ எங்கள் சாங்ச்சுவரிக்கு வந்து இதர் மார்னிங் ஆர் வந்து ஈவினிங் எப்போமாவது ஒரு டைம் நான் வந்து ஆல்மோஸ்ட்லி 2 டைம்ஸ் கூட நான் வந்துட்டு போவேன். ஸோ இதுக்கு ஒரு டைம் அலோகேட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் ஆல்சோ நான் வெப்சைட்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு டைம் அலோகேட் பண்ணியிருக்கிறேன். பட் ஆனால் நான் டைம் அலோகேட் இதுக்குன்னு ஒரு டைம் டெடிகேட் பண்ணாது. எதுக்குன்னா ரெஸ்கியூஸ்க்கு தான். இப்போ அது ரெஸ்கியூஸ் வந்து மார்னிங் டைம் வந்தாலும் சரி, இல்லை நைட் டைம் வந்தாலும் சரி, எந்த டைமில் வந்தாலும் நான் அது 100% நான் போய் அட்டன் பண்ணி அந்த அனிமல் வந்து சேவ் பண்ணிடுவேன். ஏன்னா இதுக்கு நான் இந்த டைமில் வந்தால் போக மாட்டேன், இந்த டைமில் போவேன் அப்படிங்கிறது ஐ டோன்ட் திங்க் அது வந்து ஒரு குட் திங் கிடையாது. ஏன்னா ஒரு லைஃப் அங்கே சஃபர் ஆகும்போது நம்ம வந்து இல்லை நமக்கு லேட் ஆகிட்டேன், நம்ம தூங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த ஆங்கிளில் நம்ம பார்க்கக்கூடாது. ஈவன் இந்த கோ பார்த்தீங்கன்னா கூட இது வந்து ஆக்சிடென்ட் ஆகி ரெஸ்கியூ பண்ண கோ தான். இது எனக்கு நைட்டு மிட் நைட்டில் தான் கால் வந்துச்சு. பட் இமீடியட்லி நான் போய் பார்த்து என்னால் முடிஞ்ச பாட்டு ஏதோ பண்ணி ரெஸ்கியூ பண்ணி இப்போ அண்டர் ட்ரீட்மெண்ட்டில் தான் ஆக்சுவலாக இருக்குது. எஸ், அதுதான் அவங்களோட ஸ்டோரி வந்து நீங்கள் என்கிட்ட முழுசாக சொன்னீங்க, லைக் வியூவர்ஸ்க்கும் அந்த ஸ்டோரி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆமாம், ஷோர் பிரதர், டெஃபினெட்லி. ஸோ ஆக்சுவலாக எனக்கு வந்து நைட்டு கால் வந்துச்சு, இந்த மாதிரி இந்த மாடு வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கால் வந்துச்சு. யாரோ வெஹிக்கிள் யாரோ இடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்பாட்டில் போய் பார்க்கும்போது ஃபுல்லி வந்து இன்ஜூர்டாக இருந்துச்சு. எப்படின்னா வெஹிக்கிள் கார் வச்சு ஹிட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஹிட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 மீட்டர்ஸ்க்கு ட்ராக் பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்தளவுக்கு ஸ்பீட் பண்ண ரேஷ் டிரைவிங், அது வந்து ஒரு ஸ்மால் இதில் அவ்வளோ இதாக ஸ்பீடாக போய் ஹிட் பண்ணியிருக்காங்க. அதனால் டோட்டலாக இப்போ அந்த டைமில் போய் பார்க்கும்போது ஃபுல்லாக ப்ளீடிங் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து அந்த கோவால் மூவ் கூட பண்ண முடியல. ஸோ அப்போ நான் இமிடியட்டாக வந்து நான் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணேன். அண்ட் ஆல்சோ இன்ஸ்பெக்டர் சார் எல்லோரும் வந்தாங்க. அது பார்த்ததுக்கப்புறம் அங்கே வெஹிக்கிள் வச்சு நாங்கள் ஸ்டேட்டை எடுத்துகிட்டு மெட்ராஸ் வெட்டினி காலேஜ் கொண்டு போனேன். கொண்டு போனதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே சாங்க்சுவரி கொண்டு வந்துட்டேன். டாக்டர் வந்து டெய்லி பேசிஸில் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க. பட் இதுக்கு ஸ்பைன் இன்ஜுரி இருக்கிறனால இதெல்லாம் எந்திரிச்சு நடக்க முடியல. அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் டெய்லி லிஃப்டில் வச்சு கொஞ்சம் அந்த மாதிரி ஹார்ட் ஃபோமெண்டேஷன் கொடுக்க அந்த மாதிரி எல்லாமே ஃபிஷியோதெரப்பி எல்லாமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அந்த கோவை ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கோம். ஸோ உங்களோட டே வந்து எப்படி ஃபுல்ஃபில் ஆகும்? ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்கியூ பண்ணுறீங்க, ஒரு நாள் வந்து சாங்ச்சுவரியில் இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு போய் படுக்கும்போது அப்பாடா இன்றைக்கி நிம்மதியாக இருந்துச்சுடா, இன்னும் இதெல்லாம் பண்ணோம் அப்படிங்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஆமாம், கண்டிப்பாக பிரதர், டெஃபினெட்லி. ஏன்னா எனக்கு ஒரு டே வந்து முடிச்சுட்டு போகும்போது எனக்கு வந்து ஒரு ஃபீலிங் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இன்றைக்கி நம்மளோட வந்து ஒரு ஒரு பேசிக்கான ஒரு ஹியூமனாக நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற எனக்கு ஒரு பேசிக் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு என்றைக்குமே இருக்கும் பிரதர். ஸோ இங்கே ரெஸ்கியூ பண்ணி வர அனிமல்ஸை வந்து அடாப்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க என்ன பண்ணணும்? இப்போ உங்ககிட்ட இந்த அனிமல் இருக்குன்னு நீங்கள் ரெஸ்கியூ யாராவது அடாப்ட் பண்ணுறீங்களா? இது ரெஸ்கியூ பண்ணி வந்திருக்கு, அடாப்ட் பண்ணுறீங்களா? நீங்கள் வந்து போஸ்ட் போடுவீங்களா? இருக்குது. ஆமாம், ஷூர் பிரதர். ஆக்சுவலாக நான் வந்து நான் அந்த மாதிரி அனிமல்ஸ் அடாப்ஷனுக்கு இருக்குன்னு சொல்லி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியாவில் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க யாராவது வந்து ஒரு அனிமல் அடாப்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ காண்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பப்பி அடாப்ட் பண்ணணும், ஒரு டாக் அடாப்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நான் ஜென்ரலி நான் வந்து அவங்கள ஒரு ஜென்ரல் ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிடுவோம். ஹவுஸ் வெரிஃபிகேஷன் மாதிரி போய் பண்ணி அவங்க உண்மையிலேயே அவங்க ப்ராப்பராக பார்த்துக்கிடுவாங்களான்னு சொல்லி. ஏன்னா சில பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில பேர் இந்த ராங் யூசஸ்க்காக, ப்ரீடிங்க்காக அந்த மாதிரிலாம் அடாப்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஸோ அது அந்த அவங்க அவங்க அடாப்ட் பண்ணணும்னு நினைக்கிறது ஜெனியூனாக அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு நான் அடாப்ஷன் கொடுத்துருவாங்க. நம்ம சாங்சுவரிலேயே இருக்கக்கூடிய சுட்டித்தனமான பெட்டுனா யாரு? யாரோ ஒருத்தங்க பேர், அவங்களோட விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லுங்கள். ஸோ இங்கே இருக்கிறதுலே வந்து ரொம்ப இதுனா வந்து ஒரு பஃபலோ ஒருத்தன் இருக்கிறான். அவனுக்கு வந்து அவனுக்கு அரௌண்ட் வந்து ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். அவன் தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நீங்கள் வந்தோடனே கூட ஒருத்தனை டைப் பண்ணியிருப்பாங்க, கிட்டி போட்டிருப்பாங்க. அவன் தான் அவன் தான் இங்கே யாரை பார்த்தாலும் வந்து சேஸ் பண்ணுவான். அவன் அட்டாக் பண்ணணுங்கிற மோட்டிவில் அவன் சேஸ் பண்ணலை. அவனுக்கு வந்து அது ஒரு ப்ளே பண்ணணும், அவனுக்கு வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இ ஸ்ட்ரெங்க் டு சேஸ். பட் ஆனால் வந்து ப்ராப்ளம் என்னன்னா அவனோட வெயிட்டு அவனோட இதெல்லாம் பெருசாக இருக்கிறான். அவன் ப்ளே பண்ணணும்னு சொல்லி நம்மளை வந்து ஜஸ்ட் ப்ளேஃபுல்லாக முட்டிட்டா கூட அது நமக்கு சிவியர் டேமேஜ் இருக்கும். ஸோ அவனை பார்க்குறோன்னா கூட நான் அவனை வந்து ரிமூவ் பண்ணி கைத்த கூட அவுத்து விட சொல்கிறேன். நீங்கள் கூட அவன் இன்ட்ராக்ட் பண்ணி பார்க்கலாம் பிரதர். டெஃபினெட்லி இருக்கிறதுலேயே ஃப்ராடுனா யார் இந்த சாங்சுவரியில் திருட்டுத்தனமாக பண்ணுவாங்க, அவன் பண்ணுறதே தெரியாது, உட்காந்து நோட்டீஸ் பண்ணாதான் தெரியும் அப்படிங்கன்னா. அங்கே இந்த மாதிரி இதில் நிறைய பேர் இருக்கிறாங்க. டாக்ஸில் வந்து டாக்கின்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் பேரலைஸ்ட். அவன் எப்படின்னா வந்து இப்போ நம்ம முன்னாடி நம்ம இருந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லவன் மாதிரி சாதாரணமாக இருப்பான், கைண்டாக இருப்பான். நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம்னா அவன் அங்கே இருக்கிற எல்லா டாக்ஸையும் அடக்கி கண்ட்ரோல் பண்ணுறது, எல்லாத்தையும் ரவுடிசம் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுவான்.
அண்ட் ஆல்சோ இங்கே கேட்டில்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. நம்ம முன்னாடி சாதாரணமாக காமாக இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. இந்த பக்கம் வந்துட்டோம்னா மற்ற மாடை மற்ற இதெல்லாம் சொல்லி கண்ட்ரோல் பண்ணுறது, ரவுடிசம் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஸோ நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, லைக் வெளியிருந்து சில பேர் வந்து எங்களை வந்து லைக் இந்த மாதிரி பெட்ஸை வந்து நாங்கள் அடாப்ட் பண்ணி வைக்கிறத வந்து ரெஸ்கியூ பண்ணி வைக்கிறத வந்து தடுக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ரீஃபாக. என்ன இன்சிடென்ட் நடந்துச்சு, அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு, நீங்கள் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னு, அதை எப்படி மூவ் பண்ணி நீங்கள் ரிசால்வ் பண்ணி சால்வ் பண்ணீங்க அப்படின்ட்டு. ஷூர் பிரதர், டெஃபினெட்லி. ஸோ இப்போ இங்கே இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே நிறைய ஸ்லாட்டர் ஹவுசஸ்லேருந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறது, அண்ட் ஆல்சோ அந்த மாதிரி அண்ட் ஆல்சோ நிறைய நான் அனிமல் குரூவாலிட்டிஸ்க்கு அகேன்ஸ்டாக நான் கேசஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஆஃப் 2018 வந்து ஐ ஃபைல்ட் அ கேஸ் அகேன்ஸ்ட் ஒன் வந்து ஒரு பர்சன் என்ன பண்ணா அப்படின்னா, ஹி ஆக்சுவலி ரேப்டு ஒன் டாக் இன் சைதாபேட்டில். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அது பேஸ்டாக நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணேன். அண்ட் ஆல்சோ ஒன் பர்சன் பாய்சன்ட் அண்ட் கில் இது வந்து மோர் தென் வந்து ஒரு 37 டாக்ஸ்க்கு மேலே கில் பண்ணிடலாம். இந்த மாதிரி நான் வேரியஸ் மோர் தென் ஒரு 20 அனிமல் குரூவாலிட்டி கேசஸ்க்கு மேலே ஃபைல் பண்ணியிருக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி அண்ட் ஸ்லாட்டர் ஹவுசஸ்லேருந்து ரெஸ்கியூ பண்ண கேட்டலே பார்த்தீங்கன்னா 70 மேலே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ் பண்ணும்போது அதுக்குண்டான த்ரெட்ஸ் எல்லாமே வரத்தான் செய்யும். ஏன்னா அவங்களோட பொலிட்டிக்கல் அண்ட் அவங்களோட லோக்கல் ரவுடிசம் அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் யூசஸ் பண்ணுற அந்த மாதிரிலாம் நிறைய டைம் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இங்கே சாங்க்சுரியில் கூட வந்து நிறைய டைம் ப்ராப்ளம்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஈவன் என்ன பர்சனலாக டார்கெட் பண்ணி கூட அட்டாக்ஸ் அண்ட் அசால்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயம் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் அதெல்லாம் பொறுத்துக்கிறீங்க, அந்த பொறுமைன்னு ஒரு லெவல் இருக்கும்ல. ஸோ இவ்வளோ அனிமல்ஸ்க்காக நான் பண்ணுறேன், அதை ஏன் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்கிற ஒரு சைடு இருக்கும். ஏன் அதுக்காக நீங்கள் என்ன வந்து பனிஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த பொறுமையெல்லாம் எப்படி பொறுத்துக்கிட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க? ஸோ ஆக்சுவலாக பிரதர், நான் என்ன இதை இந்த வேலையிலேருந்து பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம இந்த வேர்ல்டில் உலகத்தில் வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்குண்டான எதிர்ப்பு அப்படிங்கிறது வரத்தான் செய்யும். நான் வந்து எனக்கு என்னோடய ஹார்ட்டுக்கு தெரியும், நான் பண்ணுறது வந்து நான் எதுவுமே பண்ணல, நான் எந்த ராங்கும் பண்ணல, நான் குட் தான் பண்ணுறேன்னு தெரியும். ஸோ அப்படி பண்ணும்போது அவங்க ஏதோ ஒரு அப்போசிஷன் நினச்சி அவங்க எப்படி பண்ணணும்னா, ஐ கேன் ஓன்லி சே அவங்களுக்கு டைம் மட்டும்தான் அவங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் அதை பார்த்து டிசப்பாயிண்ட் ஆகாமலோ இல்லை த்ரெட்டன்ட் ஆகி பயப்படாமலோ நான் அதில் கேரி ஆன் பண்ணி நான் போய்கிட்டு இருக்கிறேன். என்னோட ஆசை என்னன்னா உங்களோட சாங்சுரி வந்து நான் அடுத்த டைம் வரும்போது இன்னும் வேற லெவலில் வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ எங்கள் சைடு இருந்து எவ்வளோ சப்போர்ட் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வந்து ஃபண்டர்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க, பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க, இல்லை பெட் லவர்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் சொல்லலாம். உங்களால் முடிஞ்ச பார்ட் நீங்கள் எது பண்ண முடியுமோ நீங்கள் அதை வந்து டெஃபினெட்லி நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிறது என்னோட ரிக்வஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த சாங்சுரிக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா, இட் கேன் பி இன் எனி ஃபார்ம், யூ கேன் ஈவன் கான்ட்ரிபியூட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஃபுட் ஆர் எனி திங். எஸ், நாங்களும் இந்த சாங்சுரியோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் வந்து ஃபன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த சாங்சுரி வந்து நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஃபேமிலி கூட வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வரலாம் பிரதர். ஷூர் பிரதர், கண்டிப்பாக தாராளமாக வரலாம். நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கீழே கொடுத்துட்றோம், வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சாங்சுரிக்கு வந்து பாருங்கள். உங்களால் ஃபன் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லை உங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னென்ன பண்ண முடியுமோ நீங்கள் இந்த சாங்சுரிக்கு பண்ணலாம். தேங்க்யூ. We'll be right back.